ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இந்த 20வது பாசுரமான 33-இலே பக்தி, ஞானம், அனுஷ்டானம் மற்றும் வைராக்கியங்களிலே சிறந்து விளங்குபவளான ஹே பிராட்டியே என்று சம்போதனம் பண்ணப்படுகிறது. ஞான பரிபூர்ணையான ஹே ஆச்சாரியையே, பிராட்டியே, அடியேனுக்கு கைங்கரிய உபகரணங்களையும் உன் அன்புக்கு இலக்கான ஈஸ்வரனுடைய திருவடிகளையும் காட்டி கொடுத்து அடியேனை கைங்கரிய சாம்ராஜ்யத்தில் முடிசூட்டி வைக்க வேணும் என்ற பிரார்த்தனை இந்த 20வது பாசுரமான 33-இலே ஆண்டாளாலே சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் பிறக்கும்போதே த்ரீருணத்துடன் பிறக்கிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. ருணமாவது கடன். அப்போது மூன்று கடன்களோடையே இவன் பிறக்கிறான். ரிஷிகளிடத்திலேயும் தேவர்களிடத்திலேயும் பித்ருக்களிடத்திலேயும் இவன் கடன்பட்டிருக்கிறான். அதனாலே அவனுக்கு த்ரீருணம் வருது. இப்போ கடன் வாங்கினா யார்கிட்டேருந்து வாங்கினோமோ அவளுக்கு திருப்பி கொடுக்கணுமோனோ? அந்த மாதிரி நாமும் இந்த மூன்று கடன்களையும் திருப்பி செலுத்த வேணும். ரிஷி கடனை சந்தியாவந்தனாதிகளாலும், தேவகடனை யாகயஜாதிகளாலும், பித்ருக்கடனை சந்தியாவந்தன அதாவது சத்சந்தான அப்படின்னு சொல்லிக்கணும், சத்சந்தான அபிவிருத்திகளாலும் நாம் அதை அடைக்கணும். ரிஷிகள் கர்மேந்திரியங்களுக்கு உபகாரம் பண்ணி அவற்றிற்கு வலிமையை சேர்க்கின்றனர். தேவர்கள் ஞானேந்திரியங்களுக்கு அதிஷ்டானம் செய்து அவற்றிற்கு வலிமை சேர்க்கின்றனர். பித்ருக்கள் சரீரத்திற்கு அதிஷ்டானமாகி சரீர சுகத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். இப்படி இம்மூன்று விதத்திலேயும் உபகாரம் பண்ணுறதான தேவ ரிஷி பித்ருகளுக்கு நாம் பிரத்யுபகாரம் எப்படி பண்ணுறது, எப்படி அவ கடனை தீர்க்கிறதுன்னா, இந்த பிரத்யுபகாரம்தான் ருணம் அல்லது கடனை அடைப்பது. அப்போது என்ன பண்ணணும்? நாம் நன்னா நித்தியமாக அந்த நித்திய நைமித்திக கர்மங்களை பண்ணி அதனால் அந்த ரிஷிகள் கடன்களையும் பிரம்மயஜாதி முதலானவை பண்ணி தேவர்களுடைய கடன்களையும் பித்ருக்களுக்கு நல்ல புத்திரி புத்திரன் அப்படி அந்த வம்சம் அப்படியே தௌஹித்திரன் தௌஹித்ரி பௌத்திரன் பௌத்திரின்னு இப்படியே அது மேலே மேலே அபிவிருத்தி ஆகணும். அப்படி பண்ணி அந்த பித்ருக்கடனை அடைக்கிறோம். இதை தவிர வேறு 5 வகையான ஹிம்சா கிருத்தியத்தை சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே நமக்கு பாபம் சம்பவிக்கிறதா சொல்கிறது. இப்போது கத்தியோ இல்லை அருவாமனையாலேயோ காய்கறிகளை நறுக்கிறோம். அப்போது அதனாலே அதில் இருக்கிற அந்த புழு பூச்சிகள் சாகிறதுக்கான அவை ஹிம்சை அடைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டுக்கல் அல்லது அம்மி, இப்போ அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அது இப்போ கிரைண்டர் இல்லைன்னா மிக்சின்னு வச்சுங்களேன். அதனாலே அரைக்கும்போது அதில் இருந்த இதெல்லாம் நமக்கு பாபம் வந்து சேர்றது.
அடுப்புனாலே பாபம் வருது, ஜலகும்பத்தினாலே வருது. அப்புறம் தொடப்போன்னு சொல்கிறோமே விளக்குமாறு, அதனால் பெருக்கிறதுனால அதில் தரையில் இருக்கிற இதெல்லாம் அதில் அந்த விளக்குமாறு போட்டு செத்து போயிடும். அதனால் அந்த விளக்குமாறுனால பெருக்கிறதுனாலே நமக்கு பாபம் ஏற்படுறது. இந்த ஐந்து விதமான பாபங்களை போக்க பஞ்சமகா யஜ்யம்னு பண்ணணும் தினம். சரி, அது முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னா, அது மேலே சொன்ன எல்லா பாபங்களும் அது பகவன் நிகிரகத்தை நமக்கு சேர்ப்பிக்கும். அந்த மாதிரி பகவன் நிகிரகம் ஏற்படாத போகிறதுக்கு தான் நம்ம பெரியவா வைஷ்ணதேவம்னு ஒரு கிருத்தியத்தை பண்ணுறா. இப்போது பிரபத்திக்கு முன்னால் அந்த பிரபன்ன சுரூபமுக்கு ஏற்படாததுனாலே இந்த ஸ்ரீருணத்தை, இந்த மூணு கடனையும் தேவரிஷி பித்திருக்களை கொண்டே அவன் அடைக்கவும். சந்தியாவந்தனம் பண்ணா ரிஷிகளுக்கும், யாகயஜாதிகள் பண்ணால் தேவர்களுக்கும், சந்தான அபிவிருத்தி மூலமாக பித்திருக்களுக்கும் அந்த கடன் போய் சேர்றது. ஆனால் ஒரு பிரபன்னனை பிரபத்திக்கு பிறகு அவன் பிரபன்னனாகி இப்போ திருப்பியும் அதே அந்த சந்தியாவந்தனம் அதெல்லாம் பண்ணின்னு தானே இருக்கும். அப்போது அது அந்த தேவ ரிஷி தேவ பித்ருக்களுக்கு போய் சேராமல் பகவானுக்கு போய் சேர்றதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இப்போ பகவானுக்கு நேரடியாக போய் சேர்றதுனால நமக்கு பகவான் நிகிரகம் கண்டிப்பாக உண்டாகாது. இப்போது நாம் ஒவ்வொரு கர்மாவிலேயும் ஆரம்பத்தில் முடிவில் பகவானே வேணு அந்த சாத்விக தியாகத்தை பண்ணுறோமே இல்லையா. அப்போது காரயத்தின்னு ஆரம்பத்திலேயும், காரித்தவான்னு முடிவிலேயும் அந்த சாத்விக தியாகத்தை எம்பெருமானை குறித்து பிரார்த்திக்கிறோமே, அதனாலே பகவான் நிகிரகம் ஏற்படுறதுக்கு நமக்கு வழியே கிடையாது. எம்பெருமான் சர்வ கர்ம சமாராத்தியன்னு சொல்கிறார். இப்போது ஸ்ரார்த்த அந்த நிபந்தரண வரிச்சிருக்குமோ அந்த பிராமணாளுக்கு அவ சாப்பிட்ற போஜனமானது எப்படி பித்ருக்களை சென்றடைவதாக நாம் நம்புகின்றோமோ அதை இன்றளவும் பிரத்யாத்திய ஸ்ராத்தாதிகளை பண்ணி அதை சுஷ்டுவாக பண்ணிட்டுருக்கோமோ அந்த மாதிரி எல்லா கர்மங்களும் எம்பெருமானையே சென்றடைகின்றனன்னு நினைக்கணும். இப்போது பிரபன்னன் செய்வதான நித்திய நைமித்திக கர்மங்களில் அந்தந்த இடங்களிலே தேவரிஷி பித்ருக்களை குறித்து செய்வதாக இருந்தாலும் தது அந்தர்யாமியான பகவானே அவற்றை பெறுகிறான் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்கிறது. அதை அந்த தேவர்களுக்கு நாம் செய்வதாக நினைக்காமல் தது அந்தர்யாமியான எம்பெருமான் பரியந்தம் அது போகிறதுன்னு நினச்சின்னு அந்த கர்மாவை பண்ணணும். ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ அந்யதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அப்படின்னு சொல்கிறா. அப்போது எந்த தேவதையை குறித்து நாம் பண்ணாலும் அது எம்பெருமானையே சென்றடைகிறதுன்னு சர்வ நிச்சயமாக சாஸ்திரம் சொல்கிறது. இதைத்தான் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, அது என்ன முப்பத்து மூவருங்கிற ஒரு கணக்கு, துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டவசுக்கள், இந்திரன், பிரஜாபதியான நான்முகன். இது துவாதச ஆதித்யர்கள் 12, ஏகாதச ருத்ரர்கள் 11, அஷ்டவசுக்கள் 8, இந்திரன் 1, சதுர்முக பிரம்மா 1, கூட்டினா 33. இதை நம் பூர்வர்களிலே சிலர் அந்த இந்திரன் பிரஜாபதிங்கிறத விட்டுவிட்டு அதுக்கு பதில் அஸ்து தேவதை அஸ்வினி தேவதைன்னு அந்த ரெண்டு தேவதை சேர்த்துருக்கா. எப்படியோ அந்த 33 கணக்கு வந்துடுறது. முன் சென்று தேவர்களை முன்னிட்டு அவிர்வாகங்களை கொடுத்தாலும் தது அந்தர்யாமியான உள்ள பகவான் அவ்வோ ஹவிசுக்களை அந்த தேவர்கள் ஏற்பதற்கு முன்னமாகவே சென்று ஏற்றுக்கொள்ளுகிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனாலே முன் சென்று தத்தத் பதை உபகிதோபின்னு வேதம் சொல்லித்து, இதை கீதையிலையும் பகவான் தன் திருநாக்கினாலேயே யோ யோ யாம் யாம் தனும்னு சொன்னான். இப்படி அந்த ரிஷி தேவ பித்ருக்களை சரீரமாக கொண்ட பகவான் அவன் சரீரியாயிருப்பதனாலே அதை கை கொள்கிறான் என்பதிலே எந்த சாஸ்திர பேதமும் இல்லை. இப்போது அதுக்கு மேலே
கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். பிரபன்னர்கள் பண்ணுறதான நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருக்கே, அது மற்றும் யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணுறோமே, அதனுடைய பலன்களையும் தானே நேராக எம்பெருமான் ஸ்வீகரித்து கொள்கிறான். அவர்களும் பிரபன்னன் பண்ணுறது தேவரிஷி பித்ருகளுக்கு போய் சேராது, இவனுக்கு தான் பகவானுக்கு தான் போய் சேரும். கலியே துயிலெழாய், கலின்னா மிடுக்குன்னு அர்த்தம் தமிழில். அப்போது துயிலெழுவதுன்னா அனுகிரகிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது கலியே துயிலெழாய்னா ஏ மிடுக்கனே அடியேனுக்கு அனுகிரகின்னு அங்கே பிரார்த்தனை. இப்படி 33 கோடி தேவர்களுக்கும் நிர்வாககனான எம்பெருமானே, ஹே மிடுக்குடையவனே, அடியோங்களை நன்னா அனுகிரகம் பண்ண போகணும்னு பிரார்த்தனை இந்த கலியே துயிலெழாய்ங்கிற பதத்துக்கு. செப்பமுடையாய், செப்பமாவது நேர்மை, இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ன்னு சொல்கிறாளே அது. இப்போ ஆசிரிதர்களை ரட்சிக்கும் விஷயத்திலே மிகுந்த நேர்மையுடையவன் எம்பெருமான். அவர்களுடைய செவ்வை அழியாமல் பரிமாறுகின்றதான ஆர்ஜோம் என்னும் குணத்தை உடையவன் எம்பெருமான்னு நம் பூர்வர்கள்லாம் மிக உகந்து அதை சொல்லியிருக்கா. சர்வலோக ரட்சிதம் அது சாமானிய தர்மம், ஸ்வஜன ரட்சிதம் இருக்கே அது விசேஷ தர்மம். இப்போ எம்பெருமான் எல்லாரையும் காப்பாற்றுவான், அவன் ரட்சகன், நாராயண பதத்துக்கே அதான அர்த்தம் ரட்சகன்னு. இப்போ அவன் சர்வரட்சகனாக இருக்கிறதுனால எல்லாரையும் காப்பாற்றுவான். அதுலேயும் நாம் பிரபத்தி பண்ணிட்டு பிரபன்னனாக அவனை போய் பிரார்த்திக்கும்போது அப்போது நம்மை சேர்ந்தவன்கிறதான ஸ்வஜனம்ங்கிறதான ஒரு பிரீத்தி அலாதியாக நம்மக்கிட்ட ஏற்படுறது. அதனால் அந்த ஸ்வஜன ரட்சிதமான பிரபன்னர்களை ரட்சிப்பதை என்பதை ஒரு விசேஷ தர்மமாக, எல்லாரையும் ரட்சிக்கிறதுங்கிறது எம்பெருமானுக்கு சாதாரண தர்மம், சாமானிய தர்மம் அது. ஆனால் இந்த சுஜனங்களான பிரபன்னர்களை ரட்சிக்கிறது இருக்கே அது விசேஷ தர்மம். இந்த விசேஷ தர்மம் தான் எம்பெருமானுடைய ஆர்ஜவங்கிற குணத்தினாலே வெளிப்படுறது. செப்பமுடையாய் திரளுடையாய், செப்பமுடையாய் சுஜன ரட்சிதமான இந்த கடற்கரை வார்த்தைகள், அவன் அதாவது சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீச்சியா திசேன்னு ஸ்ரீராமபிரான் வெளியிட்ட சரமஸ்லோகமாகட்டும், இல்லை வராகவதாரத்தின் போது அவன் வெளியிட்டதான அந்த வராக சரமஸ்லோகமாக இருக்கட்டும், இல்லை சர்வதர்மான் பரித்தியஜேன் கிருஷ்ணாவதாரத்தில் அந்த தேர்த்தட்டிலேருந்து உபதேசித்தானே அதாக இருக்கட்டும், இப்படி இந்த 3 சரமஸ்லோகங்களையும் அவன் செப்பியதினாலே அவன் செப்பமுடையாய் திரளுடையாய் ஆசிரித விரோதிகளை நிரசிக்க வல்ல சாமர்த்தியத்தை உடையவனே. ஆசிரிதர்களான பஞ்சபாண்டவர்களின் விரோதியான துரியோதனாதிகளை நிரசிக்க தன் பிரதிஜையையும் மீறி சக்கராயுதம் எடுத்தது. அப்புறம் இந்த பகலையே ராத்திரியாக்கினது தேயத்ரதனுடைய வதத்துக்காக. அப்புறம் இன்னார் தூதனன் நின்னான்னு தனக்கு ஒரு அவப்பெயரை சம்பாதிச்சு கொடுத்தா கூட பாண்டவர்களுக்காக தூது போனது. அப்புறம் டிரைவர் உத்தியோகம் பண்ணானே அர்ஜுனனுக்கு சாரத்தியாக தேரில் இப்படி தேரோட்டியது, இதெல்லாமே அந்த எம்பெருமானுடைய திரளை காட்டுகிறது. இப்போது இந்த திரளுங்கிறதுக்கு இன்னொரு விதமாகவும் நம்ம ஊர்வர்கள் அர்த்தம் பண்ணுறா, சர்வஜன ரட்சிதமான தேர்த்தட்டு வார்த்தை, அர்ஜுனனை ஒரு சாக்கா வியாஜமாக வச்சுண்டு நமக்கெல்லாம் அந்த சர்மஸ்லோகத்தை சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் ஷரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமின்னு வெளியிட்டானே அது அவனுடைய திரல், அப்படிப்பட்ட அந்த திரலை உடையவனே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இப்போது செற்றார்கள் யார், யார் எதிரிகளோ அவர் செற்றார்கள். எம்பெருமானுக்கு எதிரின்னே யாரும் கிடையாது, ஆனாலும் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் நீங்கள் ஆண்டாள் சாதிக்கிறாளே, இப்போ எம்பெருமானுக்கு எதிரிகள் உண்டான்னா எதிரிகளை எதிரிகளாக மற்றவாளை எம்பெருமான் கருதுகிறான். யாரை கருதுகிறான்னா
தன்னுடைய ஆசிரிதர்களுக்கு யார் தீமைகளை விளைவிக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானு தனக்கு எதிரிகளா எம்பெருமான் நினைக்கிறான். அதுதான் உண்மை. எம்பெருமானுக்குன்னு தனிப்பட்ட முறையில் யாரும் எதிரிகள் கிடையாது. இப்போ இந்த கஜேந்திர மோட்சத்திலேயே பார்த்தேன்னா, அந்த முதல்ல என்ன பண்ணித்து, அது நீர்வாழ் ஜந்து, அந்த ஜலத்தில் இறங்குற பிராணியை பிடிச்சி தூங்கணும், அது அதுக்கு அப்போ அதுதான் அதனுடைய இது. அப்படி இருக்கும்போது இந்த யானையை அது பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறதுல ஒரு தப்பும் இல்லையே. அப்படி அது என்ன பகவானோட சண்டை போட்டுதா, இல்லை பகவானை தூஷிச்சுதா, பகவானை எதிரியாக கருதிச்சா, வெஷுதா, ஒன்றும் கிடையாத. இருந்தாலும் அது தன்னுடைய ஆசிரித்தனான நாராயணாவோ மணிவண்ணானகணையாய் வாராயன் ஆரிடரை நீக்காய்னு அந்த யானை பிரார்த்தித்துக்கு அப்புறம் அது தன் அடியவனாயிடுத்த, அந்த தன் அடியவர்களை காப்பாற்றுறதுக்காக அவசர அவசரமாக எம்பெருமான் ஓடி வந்து காப்பாற்றினான் இல்லையா. இப்போ முதலை மேலே அவனுக்கு ஏன் கோபம் வந்தது, தன் ஆசிரித்தனான அந்த கஜேந்திர ஆழ்வானே அது ஹிம்ச பண்ணித்து, அதனாலே அது மேலே கோபமே தவிர எம்பெருமானுக்கு எதிரிகள் என்பது எப்படி ஏற்படுகிறார்கள் என்றால், அந்த எம்பெருமானுக்கு ஹிருதயங்கமனான பகவதோத்தமர்கள் இருக்காளே, அவளுக்கு அப்படிப்பட்ட அந்த பக்தர்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களை தனக்கு எதிரியாக எம்பெருமான் கருதுகிறான். இப்போது தன் ஆசிரியர்களுக்கு எதிரிதான் தனக்கு எதிரின்னு ஸ்பஷ்டமாக பல இடங்களில் நிரூபிச்சுட்டு போயிருக்கான் பகவான். கீதையிலே கூட 5வது அத்தியாயத்தில் போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஜ்ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதீன்னு. இப்போது பகவான் பஞ்சபாண்டவாளுக்காக தூது போன கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே இது அவனை தங்காத்துக்கு விருந்துண்ணவா அப்படின்னு துரியோதனன் கூப்பிடுறான். அப்போது பகவான் சிரிச்சுட்டு பேசாத இருக்கான் முதல்ல, இல்லை இல்லை நீ வந்து தாங்கணும்னு கட்டாயப்படுத்துகிறான். அப்போ சொல்கிறான், நான் உன்னுடைய அரண்மனையில் வந்து நீ உன்னுடைய விருந்தோம்பலை நான் ஏற்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அழகாக அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், திஷன்னம் ந போக்தவ்யம் திஷன்னம் நைவ போஜயேத் பாண்டவான் திஷஜேராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக. அதாவது நம்மளுடைய எதிரி வீட்டில் நாம் சாப்பிடவும் விடாது, நம்ம எதிரிக்கு நாம் சாப்பா அவனை கூட்டு சாப்பாடும் போடப்படாது. நீ பாண்டவர்களுக்கு எதிரி, பாண்டவான் திஷஜேராஜன்னு, அதனால் மம பிராணாகி பாண்டவா, என்னுடைய பிராணன் போல இருக்கிற அந்த பாண்டவர்களுக்காக நான், நீ அவர்களை எதிரியாக தான் நினச்சிட்டு இருக்க, அவளுக்கு எதிரி தானே, அப்போது பாண்டவர்கள் எனக்கு மிக பிரியமானவர்கள், என்னுடைய பிராணன் போன்றவர்கள், அதனாலே அவர்களுக்கு நீ எதிரின்னா எனக்கும் எதிரி தான், அதனாலே நான் உங்கள் ஆற்றுல கை நினைக்க மாட்டேன் விட்டான். வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய், வெப்பமாவது தன்னுடைய ஆசிரிதர்களுடைய எதிரிகளுக்கு ஒரு பயஜொரத்தை கொடுப்பவன். அவளை ரொம்ப இது எம்பெருமானை கண்டாலே அவளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும், அவன் நினைச்சாலே இப்படி இருக்கணும், அப்படி பய ஜொரத்தை கொடுக்கிறவன் அந்த எம்பெருமான். அதுதான் எப்படி கொடுக்குறான் பாருங்கோ, அதுதான் அங்கே இருக்கிற விசேஷம். அது இந்த கௌரவர்களான துரியோதனாதிகள் அவ மேலும் மேலும் பாபம் பண்ணிண்டே போகிறா. அதிலே உச்சகட்டமாக அந்த பாஞ்சாலியான இந்த பஞ்சபாண்டவருடைய தர்ம பத்தினியை துகிலுரித்தது. அந்த இது சரணாகதியிலே ரொம்ப முக்கியமான பிரகரணமாக நம்ம ஆச்சார்கள் அத்தனை பேரும் எடுத்திருக்கா. முதல்ல ஒரு பிரபத்திக்கு முக்கியமான என்ன வேணும், இது சர்வத்திராலும் பிரபத்தி பண்ணிக்கலாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பிரபத்திக்கு ஆகிஞ்சன்யத்துவம் அநின்யகதித்துவம் ரெண்டு முக்கியமாக வேணும் இல்லையா. என்னை எம்பெருமானை தவிர காப்பாற்றுபவர்கள் இல்லைங்கிறதானும், எம்பெருமானே தனக்கு எல்லாம்ங்கிறதானாகும்,
அந்த ரெண்டு மூணு என்னால் பக்தியோகாதிகளை பண்ண முடியாது. அப்போது அந்த இடத்துல எம்பெருமான அந்த சித்தோபாயன சாத்தியோபாய ஸ்தானத்தில் நிற்க வச்சு நாம் பிரபத்தி பண்ணிக்கிறோங்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இந்த திரௌபதியினுடைய விற்த்தாந்தத்தில் என்ன பார்க்குறோன்னா, அந்த திரௌபதி தனக்கு ஒரு புருஷனுக்கு அஞ்சு புருஷன், அஞ்சுனா அதிரதர்கள் மகாரதர்கள், அவளை மற்றவாளால் என்னை என்ன பண்ண முடியும்னு இருமாந்திருந்தா. ஆனால் அந்த சூதில் தோற்று போய் அவள்லாம் தன குனிஞ்சுண்டு பேடிகளாக இவளை காப்பாற்றுறதுக்கு எந்த விதமான செயலையும் செய்ய முடியாத திராணியற்றவளாக இருந்தாள். இப்போது அந்த சேவகன் போய் கூப்பிடும்போது முதல்ல அவள் பஞ்சபாண்டவா இருக்காளா சபையிலேன்னு கேட்டா, இருக்கான்னு வர முடியாது போன்னுட்டா. அதுக்கப்புறம் சுத்தா என்ன வந்தான் இழுத்துன்னு போனாங்கிறதெல்லாம் கதை, அது இருக்கட்டும். துகிலூரியும் போது துச்சாதன் மகா பலிஷ்டன், அவன் என்ன பண்ணுறான், பலசாலி, அவள் புடவையை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்தா முதல்ல கெட்டிமா ரெண்டு கையினாலேயும் போத்திக்கிறான். போத்திக்கிண்டா அப்போது அவன் வலியவனாலே அவன் இழுக்கும்போது தாங்க முடியல, அதனால் அந்த ரெண்டு கையும் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் பகவானை கையை கூப்பி சங்க சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சேவிக்கிறான். அது வேறு. இப்போது இதை இந்த பிரகரணத்தை மனசில் வச்சுக்கிண்டு கடைசியில் தன்னடி சோதிக்கு எம்பெருமான் கிருஷ்ணன் எழப்போகிறான். அந்த உத்தவருடைய மடியிலே தலையை வச்சுன்னு படுத்துட்டுருக்கான். அவன் கண்ணில் தாரதாரையாக எம்பெருமான் கண்ணில் ஜலம் பெறுகிறது. ஏன் இந்த மாதிரி சென்னடி சோதிக்கு எழுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அழறியே என்ன காரணம்னா, இல்லை சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதான்னு என்னை கூப்பிட்டாலே அந்த கூப்பாடு, திரௌபதியினுடைய கூப்பாடு இன்னும் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அவளுக்கு ஒன்றும் பண்ணாத இந்த அவதாரத்தை முடிச்சுட்டு நான் வைகுண்டம் போகிறேனேன்னு தான் எனக்கு மனசு கஷ்டப்படுறது. அது எப்படி கஷ்டப்படுறதுன்னா, ஒருத்தன் நிறையா வட்டி மீட்டர் வட்டியும் பாலை அது மாதிரி கடன் வாங்கி விட்டான், அவன் சம்பாதிச்சு அடைக்க 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 அந்த வட்டிக்கு தான் சரியாக போகிறது, இன்னும் முதல்ல பார்த்ததே இல்லை. அப்படி இருந்தால் அவன் எவ்வளவு மனசு கஷ்டப்படுவானோ அந்த மாதிரி என் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது அந்த திரௌபதியை நினச்சின்னா. உத்தவன் கேட்டான், சரி இப்போ தான் அவள் மகாராணி ஆயிட்டா, ஏன்னா தர்மபுத்திரன் தான் இப்போ ராஜா, அதை பற்றி இல்லை, இருந்தாலும் அது எனக்கு மனசில் உறுத்துக்கிண்டே இருக்குன்னா. இப்போ உறுத்துறதுன்னு சொல்கிறிய, ஏன் அந்த சூதாட்டத்தையே இல்லாமல் நடக்காமடி நீ ஒன்னால் தடுத்துருக்க முடியாதா? இல்லை சூதாட்டம் போகிறது, சூதாடி தோது திரௌபதியை அந்த சபைக்கு வந்து அவமானப்படுத்த முடியாதபடி அவள் சபைக்கே அவள் வராதபடியாவது உன்னால் பண்ணியிருக்க முடியாதான்னா, பண்ணியிருக்க முடியும், ஆனால் என் கையை அவள் ரெண்டு பேரும் கட்டி போட்டாலே நான் என்ன பண்ணுறதுன்னா. உன் கையை யார் கட்டினா? நீ எங்கேயோ இதில் என்ன இருந்த, துவாரகையில் என்ன இருந்த? இல்லை, அப்போ சொல்கிறான் பகவான், இவன் இந்த தூது இந்த சூது விளையாடணும்னு ஆசைப்பட்ட உடனே பெருமாள் அதை ரூமில் போய் கரும்ப சாத்தின்றானோ, பெருமாள் சனியில் போய் இது இது ஒரு காலம் கிருஷ்ணனுக்கு தெரியப்படாது, தப்பித்தவறி கூட அவன் யாதிருச்சிகமாவது இங்கே வந்துடப்படாது, தற்செயலாக கூட அவன் இங்கே வரக்கூடாது, நீ கிருபை பண்ணணும்னு பெருமாள்லேயே வேண்டாம். ஏண்டா என்னையே நீ வரக்கூடாதுன்னு ஒருத்தன் வேண்டிக்கிறான், நான் எப்படா போவேன், அதனால் நான் போகலை. சரி அது கடந்துட்டு போகிறது. திரௌபதிக்கு அந்த வஸ்திரம்லாம் இழுபட்டு அவளுக்கு மானபங்கம் ஆனதுக்கப்புறம் அந்த வஸ்திரத்தை கொடுத்திய, ஏன் அதை முன்னாலேயே கொடுத்துருக்கக்கூடாதா? அவள் இல்லை, அவள் என்ன நினச்சா, ஒத்தனுக்கு அஞ்சு புருஷன், ஒரு பீமன் அழிச்சா ஆயிரம் ஆள் பண்ணலாம், ஒரு அர்ஜுனுடைய காண்டீபத்துக்காக இயல் உலகமே நடுங்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருமாந்து இருந்தா. அதாவது யார் தன்னை சக்தியற்றவனாக கைமுதலற்றவனாக அகிஞ்சனாக நினைக்கிறவனோ அவங்ககிட்ட தான் நான் போவேன், இது என்னால் எனக்கு எல்லோரும் காப்பாற்றுறவா இருக்கான்னு இருமாந்து இருக்கிற வாழ்க்கை நான் போகிறது கிடையாது, அதனாலே போகல. சரி அதுக்கப்புறம் ரெண்டு கையும் கூப்பி அவ சரணாகதின்னு பண்ணத்துக்கப்புறம் அவள்கிட்ட போனேன். அப்போ கூட சுயத்தின பிரயத்தனம் பண்ணான், அதாவது அந்த தன் புடவையை ரெண்டு இடுப்பில் ரெண்டு கையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிண்டு அதை அவுக்க முடியாத தவிர்க்கணும்னு அது வரைக்கும் ட்ரை பண்ணான். அதாவது
தன்னால் தன்னை காப்பாற்றிக்கொள்ள முடியும்னு எவன் நினைக்கிறானோ அவன் பக்கத்தில் கூட நான் போக மாட்டேன். எம்பெருமானே, என்னை காக்க எனக்கு சக்தி இல்லை, நீ என்னை காப்பாத்துன்னு யார் வராளோ அவள்கிட்ட தான் நான் போவேன். அதனால் இவ தன்னை ரட்சித்து கொள்ள முடியுங்கிறதுனால அந்த ரெண்டு கையும் இடுப்பில் வச்சுட்டு கெட்டியமாக பிடிச்சின்னு இருந்தா அது வரைக்கும் நான் போகல. அதுக்கப்புறம் அவோ அந்த சங்கச்சக்கர கதாபாணின்னு ரெண்டு கையும் கூப்பின உடனே அடுத்த நானோ செகண்டே அவளுக்கு அபரிமிதமான புடவையை சுரந்து அந்த இழுக்க இழுக்க மலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அவனால் சோர்ந்து போகிற அளவுக்கு நான் பண்ணேன். அதனால் நான் யாருக்கு என்ன எப்படிப்பட்ட சரணாகதியை பண்ணவாளுக்குன்னா, அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு ஆளவந்தார் பண்ணாரே, அந்த மாதிரி ஆகிஞ்சன்யத்துவத்தோடும் அனன்யகதித்துவத்தோடும் எவன் பண்ணுறானோ அந்த பிரபத்தியை நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லி, அதான் ஆசிரித்ததான இந்த எதிரிகளுக்கு பயஜ்வரத்தை கொடுக்குறானோ. அப்போது இந்த திரௌபதிக்கு எங்கேருந்து புடவை வந்தது அப்படிங்கிறதான ஒரு இது. அது என்ன, நலியில் வாங்கினானா, இல்லை சாரதாஸில் வாங்கினானா, இல்லை ஜெயச்சந்திரனில் வாங்கினானா, இப்படி அந்த ஏதோ எந்த கடையெல்லாம் வாங்கினாங்கிறதெல்லாம் இல்லை. இது எப்படி, அந்தகன் சிறுவன் அவர் தமக்கிளையவன் அணியடையை சென்று நீ எந்தனுக்கு உரிமை செய் என்ன தரியாது சந்தமல் குழலால் நூற்றுவர் அலக்கர் நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு விருப்பிரவிழவம் பதிகத்தில் கலியனுடைய அனுசந்தானம். அந்த அந்தகன் சிறுவன், அந்த திருதராஷ்டிரம் கண்ணு கிடையாது போட்ட, அதனால் அவன் அந்தகன், அவனுடைய சிறுவன் பிள்ளை துரியோதனன், அவர்தம அரசன், அவர்தமக்கு இளையவன், அவனுக்கு தம்பி துச்சாதனன், அவன் அணியடையை சென்று நீ எந்தனுக்கு உரிமை செய்ய என்ன தெரியாது, அதை மனசில் தரிச்சிக்கவே முடியல பாஞ்சாலியால். அப்புறம் அங்கே இடத்துல ஒரு பதம் போடுறார், அந்த சந்தமல் குழலாள்னு, நல்ல வாசனை பொருந்திய கூந்தலை உடையவள்னு. அதுக்கப்புறம் அதில் வாசனா திரவியங்களையும் பூசலவோ, அதுக்கப்புறம் அந்த கூந்தலை முடியவும் இல்லை. அதை அங்கே சொல்கிறார், சந்தமல் குழலால் அங்கே அரக்கன் நூற்று வருதம் பெண்டிர் எய்தி நூல் இழப்ப. அதில் அந்த இதில் வர்றது எங்கேருந்து வர்றது அப்படின்னா, கௌரவர்கள் 100 பேர், அந்த 100 பேருக்கும் ராஜாக்களாக இருந்ததுனால எத்தனையோ பத்தினிகள், அந்த பத்தினிகள் ஒவ்வொருத்தர் கழுத்திலேயும் 2 மஞ்சக்கயிறு இல்லையா, திருமாங்கல்யம் இந்த இப்போ மாதிரி அதை பவுன்லேயோ அது வெளியில் அந்த இடத்துல மட்டும் கோத்துக்கிண்டோ போடுறது அந்த மாதிரியான இது இல்லை. ரெண்டு சூத்திரத்து மங்கள சூத்திரத்தினாலேயே பண்ணியிருந்தா, அதனால் அதுலேருந்து நூலை பிரித்தானா விட்டானா எல்லாருக்கு எல்லாம் ஜாக போடுறது 100 இன்னும் என்னென்னு, அதான் அது அப்படியே மலை மலையாக புடவையாக வந்து சேர்ந்தது அப்படின்னு. இப்போது ஒரு கிரெடிட் இருந்ததுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் டெபிட் எங்கேயாவது இருக்கணுமோனோ. இப்போ புடவை வந்ததுங்கிறது கிரெடிட்டு, அதுக்கு கரஸ்பாண்டிங் டெபிட் எங்கே, இந்த கௌரவர்களுடைய 100 பேருடைய பத்தினிமார்கள்ட்டேருந்து அவள் திருமங்கங்கள் எதுவும் கட்டின்றதால அந்த மஞ்சக்கயிறுலேருந்து அந்த நூலை எடுத்து பின்னி விட்டானோ. அதுதான் நூற்று வருதம் பெண்டிர் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்னானேன்னா, அது இந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனன், அந்த இந்திரனுடைய பிள்ளை தேரில அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக எம்பெருமான் நின்னானே, அதை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு. இப்போ அவனுக்கு அங்கே பார்த்தசாரதின்னு பேர். அவனுக்கு ஏன் பார்த்தசாரதின்னு பேருன்னா, திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொல்கிறாரோன்னு ஆழ்வார். அப்போது அவ்வளவு பரத்துவ மேன்மையுடைய எம்பெருமான் தன்னுடைய ஆசிரிதரான பஞ்சபாண்டவரிடத்தில் அவனுக்கு உண்டானதான பிரீத்தி அதிசயத்தினாலே, அந்த சௌலபிய சௌசீல்ய வாசல்யாதி ரூபத்தினாலே அவன் அவளுக்கு அடிமைப்பட்டு அவளுக்கு ஒரு தேரோற்ற கிருத்தியத்தை பண்ணிட்டு உக்காந்துருக்கானோ. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு தேரோட்டியாக தன்னுடைய சௌலபிய சௌசீல்யாதிகளுடைய பராகாஷ்டையான நிலைமை உலகத்துக்கு தெரியப்படுத்தும்படியாக அந்த தேரில் முன்னால் குதிரை கடிவாளத்தை பிடிச்சின்னு அதை பார்த்தோம். அதனாலே
பார்த்தனுக்கு சாரதியாக கிருஷ்ணனை பார்க்கல, அந்த கிருஷ்ணனை பார்த்தா, அதனாலே அவ பார்த்த சாரதி. சாரதியை பார்த்ததுனாலே எவனை பார்க்குறோமோ அவனை பார்த்தவன் தானே நம்போ, அதனாலே பார்த்த சாரதி. இந்த பரபிரம்மத்தை அவ்வளவு உயர்வான குணங்களை உடைய அவனை இந்த ஆசிரித வாசல்ய அதிசயத்தோடு இவர் இந்த அர்ஜுனனுக்கும் தேரோட்டுபவனாக அந்த சௌசீல்ய சௌலபியாதிகளை வெணிக்குளர்ந்து காட்டி நிற்கிறானே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அந்த சாரதியை நாம் பார்த்ததினாலே பார்த்த சாரதீனா. அதுக்கப்புறம் விமலா துயிலழாய், விமலான்னா சர்வசிரேஷ்டமானவனே, பரிசுத்தமானவனே, புனிதனேன்னு அர்த்தம். இந்த அமலநாதி பிரான்ல இந்த விமலனுங்கிறப்ப தான் நிறையா வரும், இருக்கட்டும். அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு. இப்போது எம்பெருமான் பரிசுத்தனாக இருக்கட்டும், இது என்ன சொல்கிறார், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு, அவனுடையதான அந்த முனியினுடைய தோல் மேலே உக்காண்டுகிண்டு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னா அது என்ன பரிகசிக்கிற மாதிரி என்ன இருக்குது. இப்போது அடியாருன்னா என்ன, அவளுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும், அதை விட்டு அவன் தலைமையில் ஏறி உக்காண்டு அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னா அது எப்படி வருதுன்னா, கைங்கரியமாவது என்னெனில் சுவாமி உகந்த ஏவல் தொழிலாம். இப்போது நமக்கு யார் சுவாமியாக இருக்காளோ அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்கணும், அதை கேட்குறது தான் கைங்கரியம், அவள் சொல்கிறபடி செய்கிறது தான் கைங்கரியம். தானாக கோணாமனான்னு நினச்சிட்டு கைங்கரியம் பண்ணால் அது ஒரு காலம் கைங்கரியமாக ஆகாது. அதனால் அமலா எம்பெருமான் ஆக்ஞியை சிறமேற்கொண்டு அந்த பிராமணோத்தமர் இவரை தூக்கி, அதுவும் அவரை பானு கூட்டுன்னு ஓடுறார், நான் பஞ்சமன் என் பக்கத்திலே வராதே, நீ பிராமணாலெலாம் வரக்கூடாதுன்னு அவன் தூரம் ஓடுறான் பாவம். அப்புறம் ஓடி போய் அவனை கெட்டியமாக பிடிச்சி அவனை தோளில் தூக்கின்னு வந்தாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆழ்வார். இப்போது அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன்னு தலைமையில் ஏறி உக்காண்டு சொல்கிறாரே, இதனாலேன்னா இந்த இதனாலே தான். அப்படிப்பட்ட அந்த விமலன் எம்பெருமான் புனிதன். இப்போது அவனுடைய புனிதத்துவம் எப்படி இருக்குன்னா, இதை கிருஷ்ணன் படுத்து தூங்குற மாதிரி பாவனை பண்ணின்னு இருக்கான். அப்போது துரியோதனன் இவன் காலுங்கீழே போய் நான் நிற்கிறதா அப்படின்னு தலைமாட்டில் நின்னான். அர்ஜுனன் காலுங்கீழே நின்னான். அவன் எம்பெருமான் நான் பிரித்தியன்னு. இப்போது எம்பெருமான் கண்ணை முழிச்ச உடனே முதல்ல யாரை பார்ப்பா, தலைக்கு பின்னால் தலைமாட்டில் இருக்கிறவனை பார்க்க முடியுமா, இல்லை காலுங்கீழே இருக்கிறவனை பார்க்க முடியுமா. அந்த கால் பக்கம் நின்று அர்ஜுனன் செஞ்சான், என்ன அர்ஜுனா எப்போ வந்தேன்னா, உடனே நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு துரியோதனன், ஆஹா நீயா ரொம்ப சந்தோஷம், எப்போ வந்த, என்ன காரியம், நீ உனக்கு ஒரு காரியமா ஆகணும்னா தானே எங்கிட்ட வருவே, இல்லைன்னா வரமாட்டியே, என்ன விஷயம்னு கேட்டார். இல்லை இப்போது இந்த கௌரவ பாண்டவ யுத்தம் வருது இல்லையா, அதில் நீ என் சைடில் நிற்கணும்னா. சரி, நான் இந்த சண்டையில் ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு பிரதிஜை பண்ணிட்டேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன். இப்போது ரெண்டு பேர் இருக்கேள், ஆயுதம் எடுக்காத நான் வேணுமா, இல்லை ஆயுதம் எடுத்து எதிரி சேனைகளை சின்னாபின்னப்படுத்தக்கூடிய என்னுடைய துவாரகாராஜ்ய படை வேணுமா, எது வேணும் சொல்லுன்னா. இல்லை இல்லை, உன் சைன்யத்தையே கூடு, நீ ஆயுதம் எடுக்கலைன்னா நீ என் பக்கம் வந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றும் இல்லை, அதனால் உன் சைன்யத்தையே விடுன்னு வாங்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக போனான். இப்போது எங்கே உன்னை கேட்டுருவானோன்னு நினச்சின்னு பயந்துன்னு இருந்தேன், நல்ல வேளை அவன் சைன்யத்தை கோரி பெற்றுன்னு போயிட்டான், எனக்கு நீ தாண்டா வேணும் கிருஷ்ணா, நீ ஒத்தம் இருந்தால் போகிறோம், அதனால் நீ ஆயுதமே எடுக்க வேண்டாம், நீ என்னுடையே இருந்தான் அர்ஜுனன். அந்த மாதிரி பாண்டவர்களுக்கு தன்னை கொடுத்த புனிதனவன் தூயில் எழாய், நீ அருள் புரிய வேணும்னு பிரார்த்தனைங்க. செப்பென்னமென் முலை, செப்பமாவது ஒரு பூர்ண கலசத்தை போன்றது, பரிபூர்ணமானது. இதில் அத்தனை பரிபூர்ணமான தத்துவங்களும் அந்த ஓங்காரமாகிற பிரணவத்திலே இருக்குது.
அகார உகாரம் அகாரம்னு அந்த மூணும் அதனுடைய இதெல்லாம் நம் பெரியவா ரொம்ப விசதமாக சொல்கிற அர்த்தங்கள் எல்லாம். அது செப்பென்னங்கிறதுன்னா அது ஒரு பூரண கலசத்தை போல இருக்கிறது, அது பிரணவம். மென்முலை, அந்த மார்பகங்கள் இரண்டு, ஒன்று நமசு இன்னொன்று நாராயணாயங்கிறதான பதம். அல்லது துவயத்தினுடைய பூர்வகண்டம் ஒன்று, துவயத்தினுடைய உத்தரகண்டம் இன்னொன்று. இதாவது இன்னொரு இதில் சொன்னால் செப்பு, அதாவது என்ன செப்புனால என்ன அர்த்தம், சொல்லுன்னு அர்த்தம். அப்போது வேதத்தை சொல்வது. இப்போது இந்த பிரணவத்தினுடைய ஓமிதி பிரம்மா ஓமிதி தகும் சர்வம்னு சொல்லித்தோனோ, அப்படி வேதம் சொல்கிறத ஓதுவது, அதான் இந்த ஓங்காரமான இது. இது செவ்வாய் சிறுமருங்கல்னா, செவ்வாய்னா என்னென்னா ருஜுவான பேச்சை உடையவனுக்கு செவ்வாயின்னு பேர். நிரூபிக்கப்பட்டதான வார்த்தைகளை எவன் சொல்லுகிறானோ அவனுக்கு செவ்வாயின்னு பேர், அவனுடைய வாய்க்கு செவ்வாயின்னு பேர். இப்படிப்பட்ட ருஜுவான நிரூபிக்கப்பட்டதான வார்த்தைகளை பேசுபவனே ஏ எம்பெருமானே, சிறுமருங்குல் ஆசிரிதர்களுடைய பாபங்களை புஜித்ததனாலே மருங்கலாக ஆனவன். மருங்கல்னா இழைச்சி போனவன் அர்த்தம், அதாவது ரொம்ப லீனாக போயிட்டான். அப்போது நல்ல ஃபேட்டாக இருந்தவன் லீனாக போயிட்டான், அதுக்கு மருங்கல்னால் இழைப்பதுன்னு அர்த்தம். இப்போது இந்த சிறுமருங்கல்னாக்க ஆசிரிதாருடைய பாபங்களை தான் சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் இழைச்சி போட்டானான். தயாசதகத்தில் அதி அற்புதமாக இதே சுவாமி தேசிகன், ஔத்ஸுக்ய பூர்வம் உபஹிருத்ய மகாபராதான் மாத பிரசாதயிதுமிச்சதி மே மனஸ்வாம் ஆலிஹ்யதான் நிரவசேஷமலப்த திருப்தி தாம் யஸ்யஹோ விருஷகிரீசாதயே த்வம்னு ரொம்ப அதி அற்புதமாக இந்த இடத்துல அந்த வார்த்தைகள் பிரயோகம். அது மட்டும் இல்லை, இது அதுக்கு முன்னாலேயே 29வது ஸ்லோகத்திலேயே மைதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரயாணே மிததோஷானி தரான் விசின்வதீத்வம் அபராத கணைரபூர்ண குக்ஷிஹி கமலா காந்ததையே கதம் பவித்ரீன்னுங்க. இங்கே இப்படி சுவாமி தேசிகன் இந்த மருங்கலானவனை, நம்மளுடைய பாப்பத்தை ஏற்றுண்டவன் இழைச்சி போயிட்டாங்கிறதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கோ. நப்பின்னை நங்காய், அதாவது நப் அனாதியும் பரிபூர்ணமுமான எம்பெருமானை சொல்கிறது. அதாவது பின்னை இல்லை, ந நகா பின்னை நப்பின்னை. அப்போது அவனுக்கு இருந்துட்டே இருக்கான், அதனால் அவனுக்கு ஆதியே தெரியாது, அனாதி இல்லையா. அப்புறம் அவன் நங்காய்ங்கிற பதத்தினாலே பரிபூர்ணத்துவமாக சொல்லப்படுறது. அப்போ அனாதியும் பரிபூர்ணமுமான எம்பெருமானேன்னு அர்த்தம் அதுக்கு. திருவே, திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனமாச்சே, அதனாலே அவன் திருவே. நாம சகசரநாமத்தில் கூட மங்களானாம்ச மங்களம்னு தேசிக்கணும். இப்படியா சொல்கிறத நாம் சகசரநாமத்திலையும் சரி ஸ்ரீஸ்ருதியிலையும் சரி கேட்குறோமோனோ, அந்த மாதிரி தூயிலேழாய் எங்களுக்கு மோட்சத்தை அளித்து அனுகிரகிப்பாயாக, உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மணாளனை. உக்கமாவது ஆலவட்டம், அதாவது விசிறின்னு சொல்லுவாள். இது என்ன பண்ணும், புழுக்கத்தை போக்கும். நமக்கு இப்போ ஃபேன் இல்லை, விசிறி விசிறிக்கிறோம், அது மாதிரி அது புழுக்கத்தை போக்கும். இப்போ நம்ம மனசுலையும் அகங்காரம் மமக்காரம்ங்கிறதான புழுக்கம் இருக்குது, அந்த புழுக்கம் அப்படியே நம்ம மனசை முழுக்க ஆக்கிரமிச்சுட்டு தப்பி கிடக்கு. அதை போக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஆலவட்டமாகிற உக்கத்தை கொண்டு அந்த அதை நீக்கணும், அந்த அகங்கார மமக்காரத்தை, அந்த புழுக்கத்தை இந்த எம்பெருமானிடத்திலே நாம் செய்யும் சரணாகதியினாலே நீங்க பெறுகிறது. அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணுங்கிறதான எண்ணம் நமக்கு உதிக்கிறது,
அப்படிப்பட்ட ஊற்றத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னா. அதுக்கப்புறம் தட்டொளி, தட்டொழினா தர்ப்பணம்னு சொல்லுவாள், அதாவது கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கே அது மிரர். இது ஞான விகாசம், யதாவஸ்திதமாகிற ஞானமாகிற விகாசம் எவ்விதம் கண்ணாடி தன் முன் இருப்பவனை பிரதிபலித்து காட்டுகிறதோ அப்படின்னா சரியா. இப்போது யதாவஸ்திதமாக இருக்கணும். இப்போது நாம் கண்ணாடிக்கு என்ன குணம்னா எப்படி இருக்கோ அப்படி காமிக்கும். நீ அழகாக இருந்தால் அழகாக காமிக்கும், இல்லையா நீ கோரமாக இருந்தால் கோரமாக காமிக்கும். அதனால் அது கண்ணாடியினுடைய இது இல்லை. அதனால் தான் முன் இருப்பவர்களை யதாவஸ்திதமாக உள்ளது உள்ளபடியே காண்பிப்பதானது எது? இந்த கண்ணாடி. அந்த மாதிரி இந்த ஞான விகாசம் யதாவஸ்திதமாக பிரதிபலிக்கும் கண்ணாடியில் நம்மளுடைய முகம் பிரதிபலிக்கிறது, உண்மையான முகம் இல்லை, அது பிரதிபலித்ததான முகம் தானே. அதனால் இங்கே ஞான விகாசம் பிரதிபலிக்கும்படியாக அடியோங்களை ஆக்கி தந்து உன்னுடைய கைங்கரியத்தையும் அடியோங்களுக்காக அந்த ஞான விகாசத்தையும் கொடுத்து, இப்போது பரம்சாமி முபைஜின்னு நம் இந்த முக்தாத்மாக்களையும் சர்வஜனாக எம்பெருமான் பண்ணிடுறான் இல்லையா, அதனால் நமக்கு கைங்கரியமும் திருவடியில் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நமக்கு ஞான விகாசத்தையும் கொடுக்கும். உன்மணாளனை உனக்கு அபிமதனான அடியேனை இப்போதே எம்மை நீராட்டு. ஹே பகவானே, தேவரையருடைய அனுபவமாகிற நீராட்டத்தை அந்த நீரிலே அவகாஹித ஸ்நானத்தை பண்ண வேணும் என்று ஆசைப்படுகிற அடியோங்களை நீ அந்த நீராட்டத்தை அந்த உன்னுடைய அந்த வாசல்யங்கிறதான அந்த ஜலத்தில் நாங்கள் நன்னா அமுந்து தீர்த்தாமாடும்படியாக நீ அருள்பாலிக்க வேணும்னு பிரார்த்தனை. அதான் இப்போதே எம்மை நீராட்டுன்னு. இப்போது பெரிய பிராட்டியரான ஸ்ரீ மகாலட்சுமி ஆத்திராபராதிகளை காப்பதற்காக பூமி பிராட்டியும் நீலை பிராட்டியும் சகாயமாக வைத்து கொள்வாள்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை நம்ம தூப்புல் வளலாம் சுவாமி தேசிகன் கோதாஸ்துதி 24வது ஸ்லோகத்தில் ஆர்திராபராதினி ஜனேபி விக்ரணார்த்தம் ரங்கேஸ்வர ரமயா விநிவேத்யமானே பாஸ்பே பரத்ர பவதி யதி தத்ர நாசீத் பிராயேண தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத்னு அதி அற்புதமாக அருளி செய்கிறார். இந்த துவயத்தில் உத்தரகண்டத்திலே இருக்கிற நாராயண சப்தத்தின் மேலே ஏறியதான சதுர்த்தி விபக்தி, அது ஆயங்கிற பதம் சதுர், அந்த நான்காம் வேற்றுமை உருப கைங்கரியமான தாதரியத்தை சொல்கிறதுன்னு நம் பூர்வர்களுடைய ஒரு திருடமான நம்பிக்கை, அவர்கள் நிலைப்பாடும் அதுவே. அதனால் நம் பூர்வர்கள் சொல்கிற மாதிரி இது சதுர்த்தி விபக்தியான அந்த ஆயங்கிறன கைங்கரியத்தை நமக்கு காட்டுவதான பாசுரம். உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டுன்னு ஆண்டாள் ஒழிச்சதற்கிறதுனாலே புருஷகார பூதையான ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிற பெரிய பிராட்டியாரை இந்த பாசுரம் எழுப்புவதாக கொள்ளலாம். அதனால் வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீம் ஸ்ரீயை நமகான்னு சொல்கிறோமே, அந்த ஸ்ரீயை நமகாங்கிறதான அந்த பெரிய பிராட்டியாரை எழுப்புவதாக கொள்ள வேணும். சதமகமணி நீலாசாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதா விக்மிரா கிருஷ்ணநாதா விலசதிகிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா ஸ்ரீமத்யை கோதாயை நமஹா.